ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா செல்வி. சாரி ரொம்ப நாளாக வ்ளாக் பண்ணல. டுடே மை வ்ளாக் இஸ் அபவுட் கிளீனிங் மை டீ கப்ஸ் அண்ட் டீ பாட்ஸ். ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சது தான், பட் ஜஸ்ட் ஏதாவது டஸ்ட்டோ எதை யூனோ நம்ம எப்பவுமே ஏதாவது பார்ட்டிக்கு தான் நான் எல்லாத்தையும் வெளியே எடுப்பேன். நார்மலாக என்னோட டீ பாட்ஸ் அண்ட் நைஸ் கப்ஸ் அண்ட் ஆல் அதெல்லாம் வந்து திருப்பி நம்ம கழுவி கிளீன் பண்ணி தான் வைக்கிறேன். பட் வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணி எடுத்து அணி இவனாக சரியாக அடுக்காமல் சரியாக க்ளீன் பண்ண சில சம்டைம்ஸில் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுவேன். அதனால் அதை துடைக்கிறதுக்கு எல்லாம் திட்டு திட்டு அது மேலெல்லாம் தண்ணி டாட்ஸ் இதெல்லாம் ஒரு கரர் இருக்கும் சம்டைம்ஸ் என்னோடது கிறிஸ்டல்ஸ் எல்லாம். பட் டீ பாட்ஸு வந்து நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக கப்ஸு அதெல்லாம் வந்து நான் நிறைய கேர் எடுத்து வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அஃப்கோர்ஸ். அப்புறம் மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணலைன்னா அதோட அழகு போயிடும். ஸோ அதை நான் எப்படி கழுவுறேன், டிஷ் வாஷர் யூஸ் பண்ணாமல் அப்படின்றது தான் இன்னைக்கு வ்ளாகு. ஸோ வித் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் காய்ஸ். இது என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஒரு ஒரு கூடை மாதிரி எந்த கூடவோ நான் இதே எடுத்தேன்னா கொஞ்சம் ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களான்ட்டு இது எடுத்திருக்கேன். அப்புறம் அது பாருங்க, இது கீழே மேட், இது தண்ணி இழுக்கிறதுக்காக. ஸோ இதை போட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்து எத்தனையும் வேணுமோ எடுத்துக்கணும். நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் ஈரமாயிடுச்சுன்னா வேறு எடுத்துப்பேன் கீழே கபோர்ட்லேருந்து. ஸோ இது ரெண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக இந்த பாட் ஃபுல்லாக சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, ஹாட் வாட்ரு. அப்புறமா வந்து லிக்விட் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாத்ரூம் இந்த ப்ளீச் ஸ்ப்ரே. பட் இதை ஏன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இது பாருங்கள் சம்டைம்ஸு, இது பாருங்கள் இது கிறிஸ்டல் கிளாஸு, இது உள்ளே வந்து ஒரு கரை இருக்கும், போவே போகாது. இதை நான் இன்னும் வாஷ் பண்ணலை, இது நான் சும்மா ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நான் வந்து இந்த ப்ளீச் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுவேங்க. சொல்லுவாங்க யூஸ் பண்ணாதேன்ட்டு, பண்ணக்கூடாதுன்னு. பட் நான் இப்படி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட மாட்டேன், இன்னும் ஊற வச்ச அப்படியே எல்லாம் இல்லை. எடுத்துட்டு பாருங்கள் ஒரு கையில் எனக்கு பண்ண முடியல, காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளீச் எல்லாம் எடுத்து இப்போ நம்ம காஃபியெல்லாம் குடித்தோம்னா கூட அது கரை பெற்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ளீச் எல்லாம் இப்படி போய் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லாம் என்னுடைய இருங்க கப்பில் காட்டுற. அப்புறமா இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். அந்த கார்னர் நார்மலாக அந்த காஃபி ஊற்றி ஊற்றி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிட்டுக்கோங்க. நிறைய வச்சுருப்பேன் திங்ஸு. க்ளீனாக ஆயிடுச்சு, அதனால் உடனே வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் ப்ளீச் போட்டுட்டுன்னு ஒன்றும் இல்லை. சும்மா கொஞ்சம் நம்ம கையிலேயே தேய்ச்சிட்டு பாருங்கள் க்ளீனாக போயிடுச்சு. இதுக்குள்ளே தெரியல உங்களுக்கு குட்ஸி ஓகேங்களா, இது போயிடுச்சா. இப்போ இதை வந்து நான் இந்த இதில் சோப்பு வாட்டரில் ஊற வைப்பேன். சோப் போட்டுறல உடனே நம்ம க்ளீன் பண்ணிவிட்ட உடனே போட்டால் பரவாயில்ல இந்த ப்ளீச். ஐயோ ப்ளீச் போடக்கூடாது பொருள் மேலேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, பட் நான் போடுறேன். தெரியல அதை போடலாமா என்ன வந்துட்டு நான் போட்டு வைக்கிறேனாக்கா. ஸோ அதுதான் க்ளீனாக ஆகிடும், ரொம்ப ஷைனியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக கிறிஸ்டல் கிளாஸ் போட மாட்டேன், ஏன்னா இதில் அவ்வளோ கரை பிடிக்காது. நம்ம காஃபி கப்ஸுக்கு போடுவேன். காஃபி கப்ஸ் வந்து பெரும்பாலும் எங்கிட்ட காஃபி கப்ஸ் நான் அந்த அவ்வளோ கரை வர அளவுக்கு விட மாட்டேன். வாஷ் பண்ணாதது இருக்குது, இருங்க காட்டுறேன் பாருங்க. இது வந்து வாஷ் பண்ணாத கப்பு, சும்மா ஒரு அலசு அலசிட்டு டிஷ் வாஷரில் போடுவேன் பாருங்கள். வாஷ் பண்ணாத கப்பு, ஆனால் எந்த கரையும் இருக்காது என் கப்பில் பெரும்பாலும். பட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கரை, இந்த இதை எடுத்து இது பாருங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ல அந்த கார்னர்லாம் தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க.
ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஒரு ஒரு ஏரியாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு இப்போ இந்த இடம்லாம் நம்ம கழுவும் போது போகிறதுல பாருங்க அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் சும்மா லைட்டாக இந்த கார்னர்ஸ்க்கு இந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் இது பாருங்க இந்த மேலெல்லாம் ஒரு மாதிரி ஷேப்பே அது போகாத மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய ப்ரெஷ் இருக்குது, வேறு மாதிரி ப்ரெஷ்ங்கெல்லாம் கூட நான் இதை வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம நிறைய விதமாக வச்சுருப்பேன், எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்பேஜில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அதை வச்சு நான் தேய்ச்சினுப்பேன். இந்த உள் பக்கம்லாம் நம்ம இந்த ப்ரெஷ் போடலன்னா கஷ்டம் பாருங்க, அதனால் அந்த மாதிரி வச்சு அப்புறம் நான் தேய்ப்பேன். அப்புறம் இந்த இந்த கார்னர்ஸ் இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த எண்டு கார்னரு சிலது பத்தாது, இது போட்டு தேய்க்கலாம். இது நார்மலாக நான் வச்சுருக்கேன், அதுக்கு தான் இந்த ப்ரெஷ்ஷு. இந்த தனி பாட்டில் உள்ள இந்த தனி பாட்டில் இருக்குது பாருங்கள், வாட்டர் பாட்டில், இது உள்ளெல்லாம் கழுவுறதுக்கு நான் அதை வச்சுருக்கேன், நல்லா போகும். அது போகாத பட்சத்தில் அதை இது வச்சுருக்கேன் ஒன்று, இது ஒரு கார்னர். இது இதை வச்சு இதை ஆக்சுவலாக நான் இப்படி பண்ணிக்குவேன், எப்படின்னா இது எப்படின்னா வளைச்சிக்கலாம், இப்படி பண்ணி இதை வச்சு பாருங்கள் இது எல்லா கார்னருக்கும் அப்படியே இந்த ஷேப் இருக்கிறதுனால எல்லா கார்னருக்கும் கார்னர் போகும் நல்லா க்ளீனாக. ஸோ அதை போட்டு வச்சு தேய்ச்சி கழுவிடுவேன். இது வந்து எவ்ரிடே இது வாஷு, க்ளே வாஷ் பண்ணுறது இது, அதனால் இது டிஷ் வாஷரில் போடலாம் ஈஸியாக. பட் என்கிட்ட இருக்கிற சில டீ காஃபி கப்ஸ் எல்லாம் வந்து போட முடியாது பாருங்கள். இது கூட இதெல்லாம் க்ளீன், இது ஆல்ரெடி வாஷ்டு பண்ணாதது தான் இது, ஆனால் கூட பாருங்கள் சும்மா ஒரு அலசிட்டாலுமே க்ளீனாக இருக்கும் என் கப்பில். எனக்கு அந்த கரை வர அளவுக்கு விடமாட்டேன் நான், நார்மலாக எவ்ரி டைம் நான் வாஷ் பண்ணும்போதே தேய்ச்சிருவேன். பார்த்தனாலுமே அதை நான் வந்து ஆன் த கோலியே அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் டிஷ் வாஷர்லேயே போடுவேன் நான். இப்போ வந்து அந்த கப்ஸ் எல்லாம் சும்மா அந்த டஸ்ட், அந்த எவ்ரி டைம் நான் க்ளீன் பண்ணுறதுனால அந்த டஸ்ட்டை பற்றியெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான், ஆனால் நான் வந்து மோர் தென் இஃப் ஐம் வாஷிங் கப்ஸு அந்த கிறிஸ்டல் ஐட்டம்ஸ் பொருளெல்லாம் ஏதாவது எடுத்துருந்தேன்னா கிறிஸ்டல் வேர்ஸ் எல்லாம் நான் வந்து நார்மலாக இதை யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கையில் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளீச் இருந்தால் மாத்திரம் யூஸ் பண்ணுவேன் இதை, ப்ளீச் போடுறதுனால மாத்திரம். பட் ஒரு கைக்கு தான் போட்டுக்குவேன், இன்னொரு கை எனக்கு பேர் ஹேண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் போடுறேன்னா என்னென்னு தெரியல. நார்மலாக இதுவும் தேவை, நார்மலாக எடுத்து வச்சுப்பாங்க, இது வைப்பாங்க லேட்டாக பாருங்கள். இந்த மாதிரி கிச்சன் இது ஒன்று இருக்கும் தெரியுங்களா, நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இது எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிள், இது கைக்கு. ப்ளீச் யூஸ் பண்ணும்போது மாத்திரம் இதை போடுவேன், ப்ளீச் யூஸ் பண்ணிட்டு கை எங்கன்னா இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் தோட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் இதை போட்டுக்குவேன், இல்லைனா எனக்கு அப்படியே இது பண்ணுவேன். ஏன்னா வழிக்கு விழுந்துருமான்னு பயம். நார்மலாக அவங்க சொல்லுவாங்க கிரிப் இது போட்டால் தான் இருக்கும்ட்டு, பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் கையில்னா பத்திரமா பார்த்துக்குவேன் பொருளை, அதனால நான் போட மாட்டேன். பட் ப்ளீச் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு கையெல்லாம் இதாகிடும்ன்ட்டு. எனக்கு நிறைய நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி என் கை ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இப்போ அந்த மாய்ச்சரைசர் ஹேண்ட் க்ரீம் போட்டு வச்சுட்டா கூட அது திருப்பி போய் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி காய்ஞ்சிடும் என் கை, ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகிடும் எனக்கு. ஸோ வாங்க கப்ஸ் எல்லாம் எடுப்போம் மேலேருந்து. அங்கேருந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேங்க, இது ஒரு கூடை வச்சுருக்கேன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா தூக்கிட்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வாஷ் பண்ணி தொடச்சி போய் எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் ஆற போட்டுட்டு அப்புறமா தான் அடுக்கி வைப்பேன் நார்மலாக. ஸோ பாருங்கள் இதில் கொஞ்சம் இருக்குது, எடுக்கலாமாங்க இந்த கப்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் நான் ஒரு டைப் இந்த டைப் ஆஃப் கப்ஸ் எடுக்க போகிறேன் இன்றைக்கி, இந்த டைப்பும் இதோ இந்த டைப்பும் எடுக்க போகிறேன் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்துட்டு வாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குவாங்க. அப்புறங்க வாஷ் பண்ணும்போது இது பாருங்கள் இந்த மாதிரி அலுமினியம் பொருளோ அல்லது இது பாருங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. இதெல்லாம் வந்து கப்ஸுக்கு போடக்கூடாது, இதுவும் போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் யூஸ் பண்ணிக்கூடாது. ஒரு ஸ்காட்ச் ப்ரைட் மாதிரி ஒன்று இருக்குது கீழே, அதை யூஸ் பண்ணணும். நான் இப்போ அதை எடுக்கிறேன், அதை எடுத்து அதில் தான் இந்த கப்ஸ் எல்லாம் கழுவணும், இல்லைன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும் நிறைய இதில் போட்டு தேய்ச்சோம்னா நம்ம. ஸோ அதை எடுப்போம், இல்லைன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இது வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது பாருங்கள். இதில் பார்க்குறேன் நான் தேய்க்க போகிறேன் இன்றைக்கி, இதை நான் நார்மலாக இதில் மாதிரி கட் பண்ணுவேன் இன்றைக்கி, இதில் தேய்க்கிறேன்
இப்படி எடுத்து பாருங்க. இதை ஆல்ரெடி ஊற வச்சிருந்ததுனால கப்ஸ் எல்லாம் உள்ளே ஊற வச்சிடுவேன். ஊற வச்சுட்டா பாருங்க நல்லா இருக்கு. இந்த இடம் தான் கரம் பிடிச்சிச்சுன்னா இங்கே அப்போ தான் இந்த ப்ளீச்சை. இப்போ இது க்ளீனாக இருக்குது எனக்கு தேவைப்பட்டால் நான் அதான் சொல்கிறேங்களே அந்த அளவுக்கு விடமாட்டேன். ஒருவேளை அப்படி கரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டீ காஃபி அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே போட்டுட்டு உடனே நம்ம இதில் தேய்ச்சிக்கணுங்க. இதில் தேய்ங்க, இல்லைன்னா அதோ அந்த பல் தேய்க்கிற ப்ரஷ் இதில் தேய்ச்சிக்கோங்க. இங்கே மாத்திரம் நான் ப்ளீச் போட்டேன் இப்போது, அதனால நம்ம உடனே இந்த பக்கம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டாலுமே போதும், போயிடும் உடனே, ஒன்றும் ஆகாது. ஆச்சுங்களா, கொஞ்சம் நேரம் இதை காய வச்சோம்னா இந்த இது மேலே கிளாத் மேலே நான் காமிச்சேன் பாருங்க, வெட் கிளா வெட் மேட்டு அது மேலே காய வச்சோம்னா வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி ஒன்று நாங்கள் கழுவி தொடச்சிட்டு வச்சு ஃபஸ்ட்டு இந்த கப்ஸ் எல்லாம் தொடக்கிறேன். இந்த பாருங்க ஆற போட்டிருக்கேன், எல்லா சாஸ் கொண்டு அது ஆல்ரெடி ஆற போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு. அதனால வந்து பாருங்க, நான் லாஸ்ட் டைம் இந்த வாட்டி இல்லை, லாஸ்ட் டைம் அந்த பீச் கலர் கப் இருக்குது இல்லைங்கன்னா அதோட சாஸ் இருக்குது முடிஞ்சிச்சு கீழே விழுந்தது விழுந்து, ஏன்னா அப்படி நின்றுண்டே தொடச்சிருந்த பாருங்க. அதனால எப்பவுமே அந்த பெரிய மேட் மேலே வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், இல்லைன்னா ஒழுங்குறாங்க என்ன கப்ஸ் எல்லாம் பல தடவை அந்த மாதிரி ஆயிருக்கும். இவ்வளோ கழுவி வச்சேன், இது 2 டேஸ் 3 டேஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சோம்னா முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ கழுவுனங்க இன்னைக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைமு, ஏன்னாக்கா ஒன்றொன்றையும் டேக் கேர் பண்ணி தொடச்சி காய வச்சு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஆற வச்சு அந்த ஏரியாவெல்லாம் தொடச்சிட்டு ஒன் பை ஒன் வைக்கணும் எல்லாம். ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி ப்ளாகு. இன்னும் டீ பாட் எல்லாம் எடுக்கவே இல்லை, அப்புறமா எடுக்கிறேன், ஒன் பை ஒன் எடுக்கிறேன். சேம் ப்ராசஸ் தாங்க டீ பாட்ஸ்க்கெல்லாம் கூட. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு இன்னும் நாளைக்கு பண்ணலான் இருக்கேன் இந்த வேலையெல்லாம். ஸோ அயன் டீ பாட்ஸ் கூட இருக்குது, ஃபியூ ஆஃப் தெம். ஸோ ஆல் இட் டேக்ஸ் டைம். இது இருக்குது பாருங்கள், QT1. இது வந்து சூடாக இருக்கிறதுக்காக இதுக்கு போடுறது. சரி, க்யூட்டாக இருக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்துக்கும் போடணும்னு இஷ்டப்படுவேன், ஆனால் இன்னும் அவ்வளோ நேரம் நம்ம வைக்கிறதில்ல. ஸோ பட் ஸ்டில் திஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அதை இந்த மாதிரி இதுக்கு தான் டீ பாட்டுக்கு தான் வாங்கினது. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ இதெல்லாம் அப்புறமா வாஷ் பண்ணி மறுபடியும் வாபஸ் அடக்கிடுவேன். ஓவரால் பிக்சர் நான் வேணால் அப்புறமா வீடியோவில் போடுறேன், பட் I'm going to finish next time போடுற வேறு எதுனா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in my next video. Until then, bye, take care, peace, bye guys.